உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவிலும் கற்போம் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்டேட் ஆகிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னுங்கிற ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதுக்குரிய சிலபஸ் மாடல் குவஷின் இந்த மாதிரி எல்லாமே வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ குரூப் 1, 1A, 1B, 1C, இது இல்லாமல் 2, 2A, நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணது வந்து 2, 2A, 1 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ். அதுக்குரிய பாடத்திட்டம் என்ன, எந்த மாதிரியான குவஷின்ஸ் வரும், அந்த மாதிரி ஒரு மாடல் இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து எதெல்லாம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி இருக்க எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே சேம் சிலபஸ், சேம் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? வாங்க அதை பற்றி இப்போ கீழே பார்க்கலாம். இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் வந்து இதோடைய குவஷின்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா? அது இல்லாமல் இது என்ன பேட்டர்னில் அந்த குவஷின்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்தல். ஓகேங்களா? அதாவது தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறது, அடுத்து ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது. ஃபஸ்ட்டு அந்த மொழிபெயர்த்துலேயே ரெண்டு டைப் ஆஃப் குவஷின் இருக்குது. ஒன்று வந்து தமிழ் டு இங்கிலீஷ், இன்னொன்று இங்கிலீஷ் டு தமிழ் மொழிபெயர்க்கிறது. ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்த்தாங்க அப்படின்னா சுருக்கி வரைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கி வரைதல் அப்படின்னா, அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 3 பேஜில் கொடுத்துருக்காங்க ஒரு எஸ்ஏ மாதிரி, அதை வந்து 1 பேஜில் நம்ம எழுதுகிற மாதிரி. ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொருள் உணர்திறன், அதாவது ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அந்த மீனிங் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதிலேருந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் பொருள் உணர்திறன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சுருக்க குறிப்பு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 2 லைனில் ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் இருந்து அதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இத்தனை வேர்ட்ஸில் இதை பற்றி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுரை வரைதல், அதாவது கட்டுரைக்குரிய ஹெட்டிங் அவங்க கொடுத்துருவாங்க, அதிலிருந்து நம்ம வந்து கட்டுரை வரையணும், கட்டுரை எழுதணும். ஓகேங்களா? அடுத்து கடிதம் வரைதல். இப்போ கடிதம்னா நம்ம வந்து அஃபிஷியலாக, இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒரு அஃபிஷியலாக நம்ம ஒரு எழுதுகிற கடிதம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். அடுத்து தமிழ்மொழி அறிவு, நம்மளோட இது வந்து எந்த அளவுக்கு நம்ம தமிழில் இருக்குது, எந்த அளவுக்கு பிழை இல்லாமல் எழுதுகிறோம், மீனிங் புரிஞ்சுக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த தமிழ் மொழி அறிவில் இருக்கும். மொத்தம் 7 பேட்டர்ன். ஓகேங்களா? 7 டைப் ஆஃப் குவஷின்ஸ் வந்து இந்த பேட்டர்னில் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 7 டைப் ஆஃப் குவஷின்ஸ். ஓகேங்களா? இந்த 7 டைப் ஆஃப் குவஷின்ஸுமே 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான சிலபஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் 7 டைப் ஆஃப் குவஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது இல்லாமல் அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் தற்கால நிகழ்வுகள், இல்லைன்னா அடுத்து வந்து சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அறிவியலும் தொழில்நுட்பமும். 6வது பார்த்தீங்கன்னா கலையும் பண்பாடும். 7 பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு இயக்கங்கள், அதாவது திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இந்த மாதிரி வந்து. 8வது பார்த்தீங்கன்னா இக்கால தமிழ்மொழி, அதாவது கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், அலுவலக மொழியாக தமிழ், புதிய வகைமைகள், இது ரிலேட்டடானது. 9வது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள், பர்டிகுலராக பெண்கள் விவசாயிகள் பற்றினது, சமூக நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துதலில் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு, இடஒதுக்கீடும் அதன் பயன்களும், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு. 10வது பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, பொருள் வேறுபாடு அறிதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுக. மொத்தம் 10 டைப் கொடுத்துருக்காங்க. இந்த 10 தான் வந்து நமக்குரிய சிலபஸ். இதில் கொடுத்துருக்க சிலபஸில் இருந்து தான் இந்த 7 டைப் ஆஃப் குவஷின்ஸுமே கேட்பாங்க. இந்த சிலபஸ் தாண்டி எதுவுமே போகாது. ஓகேங்களா? அப்போ இந்த சிலபஸில் இருக்கிறதுக்கு அந்த 7 டைப் ஆஃப் குவஷின்ஸையும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து
அதாவது குரூப் டூ 2A 1 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் அண்டு பேட்டர்ன். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இதில் மாடல் கொஷின் ஒன்று வந்து நமக்கு விட்டுருக்காங்க. நமக்கு அந்த மாடல் கொஷினில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் மொத்தம் எத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்கும். அது மாதிரி இந்த எக்ஸாம் மொத்தம் 100 மதிப்பெண்க்கு நடக்கிறது. ஓகேங்களா? இதில் சில ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதை எழுதுவோம். ஓகேங்களா? இதில் என்னென்னா, அதாவது ஒவ்வொரு பர்டிகுலராக ஒவ்வொரு பாட்டுக்கும் இவ்வளோ மார்க்குங்கிற மாதிரி இருக்கும். கம்பல்சரி இந்த எக்ஸாம் தமிழில் மட்டும்தான் எழுத முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க இப்போ வந்து 300 வேர்ட்ஸில் எழுதுங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, அந்த 300 வேர்ட்ஸ் பர்டிகுலர் பேஜஸ்னால் அந்த பேஜஸ்க்குள்ளே எழுதணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த ரூல்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது ஒரு ஹெட்டிங் கட்டுரை எழுதுக அப்படிங்கிறது மொத்தம் 300 வேர்ட்ஸில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களா பர்டிகுலராக அவங்க சொன்ன சிலபஸ்லேருந்து சம்திங் ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க, அதாவது 5 தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 5 தலைப்புலேருந்து ஏதோ ஒன்றுக்கு, ஓகேங்களா, ஏதோ ஒன்றுக்கு நம்ம 300 வேர்ட்ஸில் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஆற்று பாசன வடிகால் முறையில் மாற்றங்கள் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் கொண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் சீர்திருத்தங்களை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு கொஷின் வந்து, தமிழ்நாட்டில் வறுமைக்கு எதிரான அரசின் திட்டங்களால் மிகப்பெரிய பயன் உண்டாகியதா, அதை பற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து ஒன், பருவமழையும் அவை ஏற்படுத்தும் சேதங்கள் மற்றும் தீர்வுகளை குறித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 5th கொஷின் வந்து, தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள். ஓகேங்களா? மொத்தம் 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. 5 கொஷின்லேருந்து ஒரே ஒரு கொஷினுக்கு நம்ம 300 வேர்ட்ஸில் ஒரு கட்டுரை எழுத போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு மொத்தம் 15 மார்க். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஷின் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபை தெளிவாக நம்ம படிச்சுட்டு, ஓகேங்களா, அந்த பேராகிராஃபில் இருந்து நம்ம அதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப்லேருந்து மொத்தம் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க அந்த எஸ்ஏவை நல்லா படிச்சுட்டு இந்த 5 கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஷினுக்குமே உள்ளேயே ஆன்சர் இருக்குது. நம்ம வந்து இது வந்து ஒரு சமயம் பண்பாடு ரிலேட்டடான ஒரு கொஷினாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து கேட்டிருக்க 5 கொஷினுமே இதுக்குள்ளேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? தெளிவாக படித்து புரிஞ்சு நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்குது. இது வந்து மொத்தம் 10 மதிப்பெண். ஒவ்வொரு கொஷின் 5 கொஷின் கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றுக்குமே 2 மார்க். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் கொஷினா. அடுத்து வந்து தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு எஸ்ஏ கொடுத்துட்டு அதை சுருக்கி ஒரே பேஜில் எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1/3 அளவில் சுருக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய எஸ்ஏ கொடுத்துருக்காங்க, அந்த எஸ்ஏவை சுருக்கி ஒரே ஒரு பேஜில் கொண்டு வர மாதிரி, ஓகேங்களா, எழுதணும். அதுதான் தேர்டு கொஷின். இதுக்கு வந்து மொத்தம் 10 மதிப்பெண். ஓகேங்களா? அடுத்து 4th பார்த்தீங்கன்னா, 4th கொஷின் ஒன்றுமே இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வந்து ஒரு சின்ன ஹெட்டிங் கொடுத்துட்டு ஒரு 2 லைனில் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அதில் இருந்து இத்தனை வேர்ட்ஸில் இத்தனை வேர்ட்ஸில் ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்க அந்த சுருக்க குறிப்பில் இருந்து 300 வார்த்தை மீறாமல் நம்ம வந்து ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, பொங்கல், தை மாதம், போகி பண்டிகை, திருநாள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும் பொழுதே, அதாவது பொங்கல் ரிலேட்டடான விஷயம் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிட முடியும். இது மாதிரி தான் கண்டிப்பாக வந்து அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷினில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 5th பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 5th தான் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதுறது, அதாவது தமிழை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இதுக்கு மொத்தம் எத்தனை மதிப்பெண் அப்படின்னா 10 மதிப்பெண். ஓகேங்களா? இது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து எவ்வளோன்னா 10 மதிப்பெண். இதுதான் கொஷின் 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் 6 வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறத நம்ம தமிழில் மொழிபெயர்த்து எழுதுறது தான் அடுத்த கொஷின். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண். அடுத்து வந்து
செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா அலுவலக கடிதம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது அஃபீஷியலாக சில அந்த ஆஃபீஸ்லேருந்து நம்ம ஒரு லெட்டர் அனுப்புவோம்னா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி அலுவலக கடிதம். இதுக்கு வந்து 15 மதிப்பெண் மொத்தம். இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் வளர்ச்சி இயக்குநரின் கருத்தினை ஏற்று ஆட்சி மொழி முனைப்பு திட்டத்தை விரிவுபடுத்தும் பொருட்டு தலைமைச் செயலக துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்கள், கழகங்கள், வாரியங்கள், கூட்டுறவு இணையங்கள் போன்ற அனைத்திலும் தமிழ் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்திட அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்படும் வகையில் அறிக்கை ஒன்றை எழுதிடுக. இப்போ இவங்க கொடுத்துருக்க இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு அலுவலக கடிதம் வந்து எழுதணும். ஓகேங்களா, இதுக்கு மொத்தம் எத்தனை மார்க்குனா 15 மதிப்பெண். ஓகேங்களா, அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அந்த இப்போ நாகரிகம் அப்படின்னா நாகரிகம்ங்கிறத ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேங்களா, அது நாகரிகம், மானம், விளையாட்டு, விருந்தோம்பல் இந்த 4க்குமே ஒரு லைன் ஃபார்மேஷனில் நம்ம எழுதுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இணைச்சொற்கள். இப்போ கலை, கழை இந்த ரெண்டையுமே ஒரே லைனில் இணைச்சு நம்ம எழுதுறது. ஓகேங்களா, இந்த மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க. 4 ஒவ்வொன்றையும் ஒரு லைனில் எழுதுகிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக. ரொம்ப ரொம்ப ஈஸி, பிரித்தெழுதுக. இப்போ ஒவ்வொன்றையும் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஈஸியானது நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் அடுத்து இ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை வாக்கியம். அதாவது இப்போ வந்து மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க, 4 எதிர்மறை வாக்கியத்தில் எழுதணும். என்னென்னா இப்போ மழை, மதியம் கடுமையாக மழை பெய்தது. இதுவே இதை எதிர்மறையில் எழுதுறதுன்னா என்ன பண்ணுவோம், மதியம் கடுமையாக மழை பெய்யவில்லை. அது ஒரு இப்போ எதிர்மறையை எழுதுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இதுதான். அடுத்து வந்து பிழை நீக்கி எழுதுக. இப்போ 4 இதெல்லாம் தமிழ் புலமையை நம்ம செக் பண்ணுற மாதிரியான க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை அப்படிங்கிறதுக்கு இந்த லை வராது. ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இந்த பிழை நீக்கி எழுதுக அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி மொத்தம் வந்து அவங்களே ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்லேருந்து 8 டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு க்வெஸ்சனுக்குமே நமக்கு எக்ஸாம்பிள் இப்படி இப்படி தான் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம இதுக்கு தகுந்த அப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம கனவிலும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.